இரவு நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இதை செய்யாதீர்கள், கொரோனாவுக்கு பின் மற்றொரு மறைமுக கொள்ளை நோய் உருவாகலாம், பிரித்தானிய அறிவியலாளர்கள் எச்சரிக்கை. நூறாண்டுகளுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்ட 9 பிரித்தானிய ராணுவ வீரர்கள் வெளிவரும் பின்னணி. லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த பயணிகள் விமானம் நடுவானில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவு. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோர் இனி இந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், பிரித்தானியாவின் அதிரடி திட்டம். நான் பெண்தான், என்னை ஆண் என கூறியவர்கள் மீது வழக்கு தொடர்வேன், ஈரான் வீராங்கனை தெரிவிப்பு. பஞ்சாப் முதல் மந்திரி பாகிஸ்தான் பயணம். 36,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இன்று இலங்கை வருகை. பங்களாதேஷ் பிரதமரை சந்தித்த இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். விமான விபத்து, தந்தை மகளை காப்பாற்றிய ஐவேர்டு. இனி விரிவான செய்திகள். 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பலானது இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சியசாலை முனையங்கள் நிறுவனத்தின் தலைவர் மொஹமட் உவைஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இதனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிய கப்பலானது நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லண்டனில் இருந்து ஹைதராபாத் கிளம்பிய பயணிகள் விமானம் எரிபொருள் கசிவு காரணமாக அங்காராவிற்கு திருப்பி விடப்பட்டது. ஏர் இந்தியா விமானத்தின் AL-148 ரக விமானம் சில தினங்களுக்கு முன்னர் லண்டனில் இருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு பறந்து கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் திடீரென எரிபொருள் கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து விமானமானது துருக்கியின் தலைநகர் அங்காராவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதன் பின்னர் பயணிகள் இந்தியாவுக்கு செல்ல மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இதுகுறித்து விசாரித்து வருகிறது. விமானத்தை ஆய்வு செய்வதற்கும் பழுது பார்ப்பதற்கும் ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாக DGCA அதிகாரி தெரிவித்துள்ளார். முதல் உலக போரில் உயிர் நீத்த பிரித்தானிய ராணுவ வீரர்களில் 9 பேர்களுக்குரிய மரியாதைகளுடன் தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் உள்ள ட்ரைன்கோட் ராணுவ கல்லறையில் முழு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்ட இந்த 9 ராணுவ வீரர்களில் 7 பேர்களின் அடையாளம் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. வைப்ரஸ் நகருக்கு அருகில் போரில் மடிந்த 12,000 காமன்வெல்த் வீரர்களுடன் இந்த 9 பிரித்தானிய ராணுவ வீரர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அடையாளம் காணப்பட்ட 7 பேர்களும் 11வது பாட்டாலியனில் இணைந்து பணியாற்றவர்கள் என தெரிய வந்துள்ளது. அதுமட்டுமன்றி அக்டோபர் 1917 பாசென்டேல் போரில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சில நாட்களில் இறந்ததாக தெரிய வந்துள்ளது. இளவரசர் எட்வர்ட் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். 2018 பல சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் DNA சோதனையின் மூலமே உறுதி செய்துள்ளனர். மேலும் ராணுவத்தினர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திய பொருட்களின் அடிப்படையிலும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். சமீபத்தில் நடந்து முடிந்த பெண்கள் ஆசிய கால்பந்து கோப்பைக்கான தகுதிச் சுற்று போட்டியில் ஜோர்தான் அணியை வீழ்த்தி ஈரான் பெண்கள் கால்பந்து அணி முதல் முறையாக ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டியில் ஈரான் அணி பெனால்டி ஷீட் அவுட்டில் ஜோர்தானை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. அந்த போட்டியில் ஈரான் அணியின் தூணாக விளங்கி அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தவர் கோல் கீப்பர் ஷோக்ரே கவுடியே. தற்போது ஜோர்தான் கால்பந்து சங்கம் ஈரானிய மகளிர் அணியின் கோல் கீப்பர் ஷோக்ரே கவுடே மீது அதிகாரப்பூர்வ பாலின சரிபார்ப்பு சோதனைக்காக விசாரணையை தொடங்குமாறு ஆசிய கால்பந்து கூட்டமைப்பிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து ஜோர்தான் கால்பந்து சங்க தலைவர் அலி பின் ஹிஷீனை ட்விட்டரில் தெரிவித்துள்ளதாவது, ஈரான் பெண்கள் கால்பந்து அணி மீது முன்னைய காலங்களிலிருந்தே பாலின மற்றும் ஊக்கமருந்து பிரச்சினைகள் இருந்து வருகிறது. அதனால் ஷோக்ரே கவுடேயின் மீதும் மற்ற வீராங்கனைகள் மீதும் பாலின சரிபார்ப்பு சோதனை நடத்துமாறும் இந்த சோதனை சுதந்திரமான மருத்துவ குழுவால் நடத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கிறேன், இதில் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு பதிலளித்து பேசியுள்ள ஷோக்ரே கவுடே, நான் ஒரு பெண், இந்த குற்றச்சாட்டு கொடுமையானது, ஜோர்தான் கால்பந்து சங்கம் மீது நான் வழக்கு தொடருவேன் என தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் அதிரடி திட்டம் ஒன்றை அமல்படுத்த பிரித்தானிய அமைச்சர்கள் தயாராகி வருகின்றனர். வடக்கு பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுக்க உள்துறை அலுவலகம் எத்தனை முயற்சிகள் எடுத்தும் அதை முழுமையாக தடுக்க இயலவில்லை.
பிரான்ஸ் வழியாக வரும் புலம்பெயர்வோரை தடுக்க பிரான்ஸ் தரப்புக்கு பணம் கொடுத்தும் அவர்கள் முழுமையாக புலம்பெயர்வோரை தடுக்கவில்லை. கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் 1185 பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததால் பிரித்தானிய தரப்பு கடும் வெறுப்பில் உள்ளது. கடந்த வாரம் இதுகுறித்து பேசிய உள்துறை செயலாளரான பிரீத்தி பட்டேல், பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை 100% தடுத்து நிறுத்தியே தீர்வேன் என உறுதிபட தெரிவித்தார். இந்நிலையில்தான் இப்படி ஒரு அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோருக்காக அல்பேனியா நாட்டில் புகலிட கோரிக்கை மையம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக பிரித்தானிய அமைச்சர்கள் ஆலோசனை செய்து வருகின்றனர். அப்படி செய்தாலாவது புலம்பெயர்வோர் பிரித்தானியாவுக்குள் நுழைய தயங்குவார்கள் என்பது அவர்கள் எண்ணம். ஏற்கனவே ஒருமுறை இதுகுறித்து செய்தி வெளியான போது தொண்டு நிறுவனங்கள் இது ஒரு மனித தன்மையற்ற நடவடிக்கை என விமர்சித்திருந்தனர். அதே நேரத்தில் அப்படியொரு நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில், அதாவது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைவோரை அல்பேனியாவுக்கு அனுப்ப முடிவாகும் நிலையில் அதை தடுப்பதற்கு எந்தவித சட்டமும் இல்லை என புலம்பெயர்தல் நிபுணர் ஒருவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. டாக்காவில் உள்ள பிரதமர் ஹசீனாவின் செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி மற்றும் இலங்கையில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் குறித்து வெளிவிவகார அமைச்சர் பங்களாதேஷ் பிரதமருக்கு விளக்கியுள்ளார். ஏற்கனவே உத்தியோகபூர்வ மாற்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை உடன்படிக்கை வரை கொண்டு செல்வது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் கடல்துறை சம்பந்தமான விடயங்களில் ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் இதன்போது கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை விரிவான டிஜிட்டல் மய வேலை திட்டங்களை ஆரம்பித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க தமது அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பங்களாதேஷ் பிரதமர் வெளிவிவகார அமைச்சரிடம் விவரித்துள்ளார். கொழும்பு மற்றும் டாக்கா இடையிலான விமான சேவைகளை முன்னேற்றுவது மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்து சமுத்திர நாடுகள் சங்கத்தின் உபத்தலைவர் பதவியை பொறுப்பேற்பதற்காக அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கடந்த திங்கட்கிழமை டாக்காவுக்கு சென்றார். இலங்கை அண்மையில் பங்களாதேசிடம் 200 மில்லியன் டாலர்களை கடனுதவியாக கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாதாரண ஜலதோஷத்திற்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்குகளை எடுத்துக்கொண்டால் கொரோனா மறைந்த பின் மற்றொரு மறைமுக கொள்ளை நோய் எதிர்கொள்ள வேண்டி வரும் என பிரித்தானிய அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். சாதாரண ஜலதோஷம் வந்ததுமே உடனடியாக ஆன்டிபயோட்டிக்குகளை எடுத்துக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பிரச்சினைக்கு வழிவகுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சினை என்றால், உலகில் தீவிரவாதம் மற்றும் புவி வெப்பமடைதலால் உயிரிழப்பவர்களை விட அந்த பிரச்சனையால் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகம். அதாவது ஆண்டொன்றிற்கு அந்த பிரச்சனையால் 700,000 பேர் வரை மரணிக்கிறார்களாம். அது என்ன பிரச்சனை? அதாவது லேசாக ஜலதோஷம் வந்தாலோ அல்லது தொண்டை கரகரப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக ஒருவர் ஆன்டிபயோட்டிக்குகளை எடுத்துக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆன்டிபயோட்டிக்குகள் என்பவை பாக்டீரியா எனப்படும் நோய் கிருமிகளால் உருவாகும் நோய்க்கான மருந்துகள். ஜலதோஷம் என்பது வைரசால் உருவாகும் ஒரு பிரச்சினை. ஆக வைரசால் உருவாகும் பிரச்சினைக்காக ஆன்டிபயோட்டிக்குகளை சாப்பிட்டால் உடலுக்குள் செல்லும் அந்த ஆன்டிபயோட்டிக்குகள் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உடலில் அந்த ஆன்டிபயோட்டிக்குகளை எதிர்க்கும் நோய்க்கிருமிகள் உருவாகிவிடும். அதாவது அடுத்த முறை அதே நபர் அதே நோய்க்கிருமியால் பாதிக்கப்பட்டால் முன்பு அவர் எடுத்துக்கொண்ட ஆன்டிபயோட்டிக் அவருக்கு வேலை செய்யாது. அத்துடன் அவரிடம் இருந்த அந்த நோய்க்கிருமி இன்னொருவருக்கு பரவினால் அவருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. சுருக்க சொன்னால், புதிது புதிதாக நோய்கள் உருவாகும், ஆனால் அவற்றிற்காக பயன்படுத்தும் மருந்து வேலை செய்யாது. ஆகவே சாதாரண ஜலதோஷத்திற்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்குகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என பிரித்தானிய சுகாதார ஏஜென்சியின் தலைவரான டாக்டர் சுசன் ஹொப்கின்ஸ் தெரிவித்துள்ளார். அப்படி எடுத்துக்கொண்டால் கொரோனா மறைந்த பின் மற்றும் ஒரு மறைமுக கொள்ளை நோயை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று கூறும் அவர், நாடு ஒரு கொள்ளை நோயில் இருந்து அடுத்த நோய்க்குள் சென்றுவிடக் கூடாது என்பது மிகவும் முக்கியமானதொன்றாகும் என கூறுகிறார். பஞ்சாபை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் எல்லையில் கர்தார்பூர் பகுதி அமைந்துள்ளது. சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரான குருநானக் தமது கடைசி காலத்தில் அப்பகுதியில்தான் வாழ்ந்து மறைந்ததாக கூறப்படுகிறது. அவரது நினைவாக தர்பார் சாஹிப் என்ற பெயரில் குருத்வாரா ஒன்று அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது கர்தார்பூர் குருத்வாராவுக்கு சென்று தரிசிப்பது சீக்கியர்களின் புனித கடமைகளுள் ஒன்றாகும். பாகிஸ்தானில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான இந்த சீக்கிய புனித தலத்திற்கு இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் 1,000,000 சீக்கியர்கள் செல்வது வழக்கம்.
இதற்காக பஞ்சாபிலிருந்து பாகிஸ்தானின் கத்தார்பூரை இணைக்கும் வகையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் கர்தார்பூர் குருத்வாராவுக்கு தரிசனத்திற்காக பாகிஸ்தானுக்கு செல்ல விசா தேவையில்லை. இதற்கிடையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு முதல் கர்தார்பூர் வழித்தடம் மூடப்பட்டது. இந்த நிலையில் ஏறத்தாழ ஓராண்டுக்கு பிறகு கர்தார்பூர் வழித்தடம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. வழித்தடம் திறக்கப்பட முதல் நாளான நேற்று விசா இன்றி இந்தியாவிலிருந்து பெண்கள் உட்பட 28 சீக்கியர்கள் கர்தார்பூர் குத்வாராவுக்கு சென்றனர். இந்நிலையில் கர்தார்பூர் வழித்தடம் திறக்கப்பட்ட இரண்டாவது நாளான இன்று பஞ்சாப் மாநில முதல் மந்திரி சரண்ஜித் சிங் சன்னி தனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மந்திரிகள் உட்பட 30 பேருடன் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா சென்றார். பஞ்சாப் எல்லையிலிருந்து கர்தார்பூர் வழித்தடம் வழியாக கார் மூலம் சரண்ஜித் சிங் சன்னி பாகிஸ்தான் சென்றார். அவர் குருத்வாராவில் தரிசனம் செய்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று பென்சில்வேனியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஒற்றை என்ஜின் கொண்ட செஸ்னா 150 விமானத்தின் பைலட் ஒரு ஆண் மற்றும் அவரது 13 வயது மகள் மட்டுமே பயணித்துள்ளனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ரேடாரில் காணாமல் போயுள்ளது. இதையடுத்து அந்த விமானத்தை தேடும் பணி நடைபெற்றது. விமானம் கடைசியாக இருந்த இருப்பிடத்துக்கு அருகே உள்ள மரங்கள் காடுகளில் சுமார் 30 பேர் கொண்ட குழு இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. மாலை நேரமாக இருந்ததாலும் குளிர் மற்றும் பனிப்பொழிவாக இருந்ததாலும் குறுகியதாகவே தேடுதல் பணி நடைபெற்றுள்ளது. முதலில் விமானத்தின் பைலட்டை மீட்புக் குழுவினர் அடையாளம் கண்டு காப்பாற்றியுள்ளனர். அதன் பிறகு தொடர்ந்து தந்தை மற்றும் மகளை தேடும் பணி தொடர்ந்தது. இந்த நிலையில் சிறுமியின் ஐபேட்டில் இருந்து வந்த சிக்னலின் மூலம் அவர்களின் இருப்பிடத்தை மீட்புக் குழுவினர் கண்டறிந்தனர். 5 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அமெரிக்க விமானப்படை விமான நிலையத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 7 மைல் தொலைவில் அதிக மரங்கள் நிறைந்த பகுதியில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. தந்தை மற்றும் மகளுக்கு சிறிய காயங்களின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பெடரல் ஏவியேஷனுக்கு வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.